அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான செய்தி வந்து 34 நாடுகள் தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வீட்டு பணியாளர்கள் உள்ளே வர குவைத்திற்குள் உள்ளே வர அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது வருகின்ற டிசம்பர் 7 திங்கட்கிழமை முதல் 600 பேர்கிட்ட குவைத்துக்குள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட விமான கட்டணம் அல்ஜசிரா குவைத்தர் பேசிமுனா சேர்ந்து நினைச்ச விமான கட்டணம் இந்தியிலேருந்து வந்தால் 140 குவைதினார் இல்லை 160 குறைக்கப்படலாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்து 200 குவைதினார் விமான கட்டணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனிமைப்படுத்தக்கூடிய இடங்களுக்கு ஒரு விலை, அதாவது அதற்கான கட்டணத்தை அவங்க நினைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 58 கட்டடங்களை தனிமைப்படுத்தப்படுகின்ற இடமாக மாற்றி அமைக்க இருக்கின்றார்கள். ஆண்கள் தனியாக தங்க வைக்கப்பட போகிறார்கள், பெண்கள் வந்து தங்க வைக்கப்படுவார்கள். இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு செய்தி வந்து 3 PCR செக்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்பு ஒரு செக்அப், பிறகு ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே அவங்க குவைத்துக்கு வந்த உடனேயே அவங்க தனிமைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு செல்வார்கள் இல்லையா, அப்போ ஒரு செக்அப். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தனிமைப்படுத்தப்படுகின்ற இடம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்கள் 2 வாரங்கள் தங்க வேண்டும். வீட்டு பணியாளர்கள்னால் 2 வாரங்கள், சுகாதார ஊழியர்களாக இருந்தாக்க 1 வாரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டு பணியாளர்கள் வந்து 2 வாரங்கள் தங்க வேண்டும். இப்போ இவங்க வந்து இங்கே தங்க வைக்கப்படுகின்ற இடத்துல இருந்து இவங்க வந்து வேலை செய்கிற இடத்துக்கு போவாங்களே, அப்போ ஒரு PCR செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சிவில் ஏவியேஷன் தேசிய விமான சேவை நிறுவனம் இவங்கெல்லாம் வந்து ஒன்றிலேருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் வந்து சிவில் ஏவியேஷன் இயக்குநரகத்துக்கு நிறைய லாபம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குவைத்தீஸ் இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் வந்து ஸ்பான்சராக அவங்க வந்து இருக்காங்களோ, கஃபீலாக இருக்காங்களோ, அவங்க யாரெல்லாம் வீட்டு பணியாளர்களும் உள்ள அழைக்கின்றார்களோ இவர்களுக்கு ஒரு அனுமதி, அதாவது ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சலுகை கொடுத்துருக்காங்க. இப்போது டிக்கெட் பண்ணுறாங்க, ஒரு வீட்டு பணியாளர்களுக்காக ஒரு டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த டிக்கெட்டை வந்து மாற்றி அமைக்கலாம், வேறு ஒரு நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு இல்லைன்னா கேன்சலும் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் டிக்கெட்டை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க குவைத்தீஸ்க்கு. குவைத்தீஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நீடபிள், அதாவது ரொம்ப நீட்ஃபுல், ரொம்ப தேவை அப்படின்னா அது வந்து யார், வீட்டு பணியாளர்கள், வீட்டு பணி பெண் டிரைவர், இவங்க வந்து ரொம்ப 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 தேவை. இவங்க வந்து குவைத்தி வீட்டில் இருக்கின்ற வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்காக, குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக, சிலர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போன செட்டில் ஆனவங்க, அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து போய் செட்டில் ஆகிருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 பேருமே கணவன் மனைவி பேரும் வெளியே வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அப்படி ஃபுல்லாக நிர்வாகம் பண்ண குழந்தைங்களை பார்த்துக்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வீட்டு பணி பெண்கள் வந்து தேவைப்படுகிறார்கள், டிரைவர்ஸ் வந்து தேவைப்படுகிறார்கள். ஸோ இவங்களுக்கு இவங்களோட தேவை ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் வந்து ஆரம்பித்த உடனே தான் குவைத் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக தடை விதிக்கப்பட்ட நாடுகளிலேருந்து வரட்டும். ஏன்னா இந்த மாதிரி நாடுகள் தான் நிறைய பேர் வீட்டு இந்த ப்ளூ காலர் நேபர்ஸ் சொல்லுவாங்களே அவங்க வந்து இந்த மாதிரி நாடுகள் தான் வர்றதே. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து வர இதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறது என்ன அப்படின்னா இப்போ உள்ளே வரலாம் குவைத்துக்குள்ளே வரலான்னா 2 விதமாக பிரிச்சுருக்காங்க, 2 ஃபேஸாக. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு உள்ளே வரலாம், 1 நாளைக்கு 600 பேராக ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரலாம், அதுக்கப்புறம் பிற நாடுகள்லேருந்து உள்ளே வர அனுமதிக்கலான்ட்டு 2 ஃபேஸஸாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க வந்து ரொம்ப லாபங்கள் வரும் விமான டிக்கெட் சார்ந்து சொல்லியிருக்காங்க. 58 கட்டடங்கள் மையங்களாக மாற்றப்படுகின்றன. இங்கே வந்து சாப்பாடு உணவு 3 வேளையும் கொடுக்கப்பட இருக்கின்றது. பொதுக்குறைக்கு பிசிஆர் இப்போ எக்ஸரா எல்லாமே நிறைய சலுகைகள், நிறைய விதத்தில் வந்து கவனிப்புகள். குவைத் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம கொரோனா வைரஸ் டைம்லேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எஸ்பெஷலி ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் பாசல் அல்சபா அவருடைய அந்த நடவடிக்கைகள் கொரோனா வைரஸ் சம்மந்தமாக மார்ச்லேருந்து பார்த்துருந்தா அந்த அரசாங்கம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, விமான சேவையை நிறுத்தினாங்க.
ஓகே, அதே மாதிரி அதை பார்த்து ஒரு 2 or 3 months கழித்து மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கூல்ஸ் எடுத்த உடனே வந்து உடனே ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து எந்த விதமான அரசாங்க அளவு எங்கே வேண்டாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸ்டாப் பண்ணாங்க. இதே தான் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் லாக்டவுன் இதை இவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே ரொம்ப முற்போக்கு. முன்னாடி வந்து அவங்க எல்லா நாடுகளை விட அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க குவைத் அரசாங்கம் அவங்களோட ஸ்டெப்ஸ். அதே மாதிரி ரொம்ப வியக்கத்தக்க அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணதை பார்த்திங்கன்னா அவங்க வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்த பிளாஸ்மாவை எடுத்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுடைய ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா எடுத்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட செலுத்துவது அது நோய் எதிர்ப்பு சக்தியை இங்கே அதிகரித்து இவங்களும் குணமாயிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த விதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஃபாலோஅப் வந்து நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணது கொரோனா வைரஸை எதிர்த்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எஜுகேஷனை பொறுத்தவரையிலும் மார்ச் 2021 முதல் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்படும். அதாவது ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து 2வது செமஸ்டர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு வந்து இப்போ உள்ளே வராங்க ரீஓப்பன் ஆகிடும். கொஞ்ச நாள் ரீஓப்பன் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே அது ஸ்டேஜஸ்க்குமே ஒவ்வொரு நாள் நிர்ணயிக்கப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு கிளாஸ்க்குள்ளார 15 or 15 students உள்ளே இருக்கிற மாதிரியும் மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி. இப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. இப்போ ஏற்கனவே அட்டன் பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்மை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இப்போ இந்த ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக யார் தேவைப்படுவானா இந்த டிரைவர்ஸ் வீட்டு பணிப்பெண்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய தேவைகள் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால் இப்போ வந்து ஒன்றுனா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கூடிய விரைவில் February 2021 அவங்க சொன்ன மாதிரி 50% வெளிநாட்டவர் உள்ளே வரலாம். அதாவது பயணிகள் உள்ளே வரலாம் ஏர்போர்ட்டுள்ளேருந்து அது 20,000 பேர் ஒரு நாளைக்கு வந்து போக அளவுக்கு எல்லாமே மாறும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இப்போ தடுப்பூசிகள் வந்து குவைத்தீஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்களாம் போட்டுக்க. பட் ஆனால் இது அது வந்து காமனாக வந்த பிறகு எல்லாமே காமனாக ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக பிப்ரவரிக்கு அப்புறம் மற்ற ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லையா இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள் எண்ணெய் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வர அனுமதிக்கப்படப்போகிறார்கள். குறிப்பாக நர்சஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வைஸ் எல்லாமே இப்போயே ஓரளவுக்கு வருவாங்க. இவங்களாம் வந்தாக்கா ஐ மீன் சுகாதார ரீதியான ஊழியர்கள் உள்ளே வரும்போது ஒரு வாரம்தான் அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு உள்ளே வரக்கூடிய அளவுக்கு அனுமதி கண்டிப்பாக வழங்க போகிறது. இது வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்து 7ஆம் தேதி முதல் வீட்டு பணி பெண்கள் டிரைவர்ஸ் எல்லாம் உள்ளே வருவதற்கான அனுமதி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இது இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சிவில் ஏவியேஷனாக இருக்கட்டும் மற்ற விமான நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டமாக போட்டு நேற்று வந்து முடிவெடுத்த ஒரு சில விஷயங்கள் இது ஒன்று. ஸோ இனிமேல் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கப் போகிறது. குறிப்பாக பொது மன்னிப்பு இப்போ வந்து உள்ளே வருவதற்கு அனுமதிக்கும் போது ஆள் சேகரிப்பு இது ஏஜென்சிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வீட்டு பணியாளர்கள்லாம் சீக்கிரம் உள்ளே அனுமதிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே வந்து எவ்வளோ பேர் குவைத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க சட்டவிரோதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க 80,000 பேர் வந்து வெளியே இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க குவைத்துக்கு வரன்ற மாதிரி குவைத்துக்குள்ளேயே 100,000+ வந்து சட்டவிரோதமாக வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சீக்கிரம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு ஊருக்கு அனுப்புவீங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மாறுது அவங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி முன்வைத்திருக்காங்க. ஓகே பார்ப்போம் என்ன நடக்க போகிறது. ஆனால் எது நடந்தாலும் இனிமேல் நல்லா தான் நடக்க போகிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு ரூல்ஸ் வந்தாலும் எந்த ஒரு சலுகைகள் உங்களுக்கு கொடுத்தாலும் இப்போ இந்தியன் எம்பசி பாக்ஸஸில் வச்சுருந்தாங்களே எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வழங்கப்படுவதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்து உங்கள் காதுக்கு வந்தால் உடனே அதை செயல்படுத்தி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காக வச்சிங்க. குறிப்பாக
இப்போ குவைத்துக்கு வரணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த நாட்டுடைய எம்பசியில் மாட்டிகிட்டு இருக்கு, குவைத் எம்பசியில் மாட்டிகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக குவைத் அரசாங்கம் நீங்கள் உள்ளே வரலாம், உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கும்போது உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னோக்கி வைப்பாங்க, இவங்களெல்லாம் அனுமதிங்கன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய விசா, சுன் விசாவாக இருக்கு, விசா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய ஸ்பான்சர் தான் முடிவெடுக்கணும். அது ஆன்லைனில் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை அது வந்து டெம்பரரி விசா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ட்ரி வந்து வேறு விசா எல்லாமே விசா சம்மந்தம் உங்களுடைய ஸ்பான்சர் கையில் தான் இருக்குது, அவருடைய ஐடியில் தான் எல்லாமே பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணலாம், ஆனால் அவர் தான் அதுக்கு முழு பொறுப்பாக, அவர் தான் முழு பொறுப்பாகவே முடியும். ஸோ இது ஒரு முக்கியமாக வந்து ஒரு டவுட் இருந்தது, அது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு செய்திகள். இதே மாதிரி எந்த ஒரு செய்தி வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எப்போவுமே நான் சொல்லுதா, சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவ் வச்சுக்கலாம். டேக் கேர், பை ஃப்ரம் ஷோ.